ஆத்மா வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ் திங்கள் வெளியீடான உலகக்ஷேமம் இதழில் இடம்பெற்ற கார்த்திகை திருவிழா, வருடம் 1974, மாதம் நவம்பர். சகோதரர் ஒருவர் பிதாவிடம், சுவாமி கார்த்திகை திருநாள் தங்களை பிரசவித்த தினமோ என வினவிய போது, பிதா திருவாய் மலர்ந்தருளிய மறுமொழியாவது, தாய் தன்னை பெற்ற தினமானால் அது குடும்பத்தார் கொண்டாடுவர். கார்த்திகை திருநாள் அதுவல்ல, அது கார்த்திகேயனுக்குரியது. அதாவது சுப்பிரமணியம் பிறந்த நாள் திருக்கார்த்திகை திருநாளிலாகும். கார்த்திகை நாளில் பிறந்த காரணம் சுப்பிரமணியம் கார்த்திகேயன் எனப்படுகிறது. அதாவது சுடரொளி என்பது சுப்பிரமணி, அதாவது சுப்பிரமாகிய மணி தன்னில் தோன்றிய தினமாகும் அது. அதனை பரணி, கார்த்திகை, ரோஹிணி எனும் மூன்று நாட்கள் கொண்டாடலாம். காரணம், தான் பரணியில் இருந்து கார்த்திகையில் கண்டு ரோஹிணியில் உணர்ந்தெழுந்ததுதான். இது பற்றி மேலும் பிதா அருளி செய்த விவரமாவது, எவ்வளவு பாடுபட்டும் ஜோதியை காணாது போகவே செத்துப்போனால் போகட்டும் என்ற உறுதியோடு பனிக்கட்டிகளால் மூடிய பர்வதத்தின் கண் அமைந்த பனிப்படலம் நிறைந்த குகையினுள் சென்று தவத்தில் இருந்தனராம். குறிப்பு, அக்குகையினுள் சென்றவர் பலரும் மாண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இடுப்பு வரை குளிர் பாதித்து உணர்வற்று போனது. மறுநாள் பாறை வெடித்தது போல் ஓர் ஓசை, ஜோதி உதயமாயிற்று. அன்று முழுவதும் யாதொரு உணர்வுமின்றி ஜோதியில் ஒன்றி கலர்ந்தனராம். மூன்றாம் நாள் அதனின்றும் உயிர்த்தெழுந்தனராம். சாதாரணமாக ஜோதியை கண்டவர் அதில் கலப்பதன்றி மீளுவதில்லை. ஆனால் பிதா ஜோதியை கண்டு கலக்கவும் அதனின்று மீளவும் உள்ள சக்தி பெற்றிருந்தார். அவர் அக்குகைக்குள் சென்று அமர்ந்த நாள் பரணி, மறுநாள் திருக்கார்த்திகை. அன்றுதான் ஜோதி உதயமானது, ஜோதிமயமானார். மூன்றாம் நாள் ரோஹிணி. அன்று மீண்டும் பிரபஞ்ச உணர்வு வந்தது. இந்த உலகு உய்வதன் பொருட்டு பெருங்கருணை கொண்டு மீண்டும் அவர் உலகோர் முன் வந்து, தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு இணங்க திருத்தொண்டு செய்து உலகை மெய்மை வழிபடுத்திய பெருமை யாவரும் அறிவதன்றோ. எனவே கார்த்திகை திருநாள் சுப்பிரமணியம், அதாவது ஜோதி, அதாவது சுடரொளி தோன்றிய தினம். இதனை முன்னிட்டே திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. வீடுகளின் முற்றத்தில் அன்றைய தினம் விளக்குகள் வரிசை வரிசையாக ஏற்றப்பட்டு வீதிகள் எல்லாம் ஒளிமயமாக தென்படுகின்றன. இப்படி அத்திருநாள் கார்த்திகேயனின் ஜென்மதின விழாவாக கொண்டாடப்படுகிறது. சுயம் பிரகாசம் சுடர்விட்ட அன்றைய தினம் யாவரும் மகிழ்வுடன் கழிய பகுத்துண்டு வழிபட்டு அடிபணிய அப்பா இசைந்தருளினார். எனவேதான் அத்திருநாள் அன்னதான பெருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதனை ரோஹிணி வரை கொண்டாடலாம் என பிதா கற்பித்துள்ளமையால், ஓர் அன்பர் தெரிவித்தது போன்று கார்த்திகை தினத்தன்று யாவரும் ஆசிரமத்தில் வைத்து நடைபெறும் விழாவில் பங்கு கொண்டு மறுநாள் அவரவர் இடங்களிலும் கொண்டாடுவது சிறப்பு. ஓம் உலக சாந்தி, உலக சாந்தி, உலக சாந்தி. ஆத்ம வணக்கம்.